ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க மகா பெரியவா படிக்க சொன்ன ஸ்லோகம். சென்னை 800 சற்று தொலைவில் உள்ளது காட்டுப்பள்ளி என்னும் கிராமம். கடலின் கழிமுக பகுதி அது. அந்த கிராமத்தை அடைய வேண்டுமென்றால் தரை மார்க்கமாக வழியே கிடையாது. படகு வழியாக கடலில் 1 கிலோமீட்டர் தூரம் போய்தான் அந்த தீவான கிராமத்தை அடைய வேண்டும். காஞ்சி மகான் இந்த இடம் என்றுதான் இல்லை, எங்கும் போகக்கூடியவராயிற்றே. அந்த சமயம் ஒரு பக்தரின் தங்கைக்கு உடல் நலம் மனநலம் ரெண்டுமே குன்றியிருந்தன. எதையும் சாப்பிடாமல் பிரம்மை பிடித்தவர் போல் எப்போதும் காட்சியளிப்பாள். எதற்கும் காஞ்சி மகானை பரிபூர்ணமாக நம்பும் அவரது குடும்பம் தன் தங்கையை அழைத்து கொண்டு தாயார் மற்றும் குடும்பத்தாருடன் படகின் மூலமாக காட்டுப்பள்ளி கிராமத்திற்கு சென்றனர். சென்றவுடன் மகானின் தரிசனம் கிடைக்க தனது தங்கையின் உடலை பற்றி அவரிடம் மெதுவாக சொன்னார் அந்த பக்தர். எல்லாவற்றையும் கேட்டபின் மகான் தங்கையை பார்த்தார். பிறகு அவரது பார்வை அவரது குடும்பத்தார் பக்கமும் திரும்பியது. மகானின் கண்களின் ஒளி விசேஷமே எல்லா நோய்களையும் போக்க வல்லதல்லவா? மகான் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு பேசத் தொடங்கினார். அவளை தினமும் திருமுருகாற்று படை படிக்க சொல்லு, எல்லாம் சரியாயிடும் என்றார். அவளுக்கு அதிகம் படிக்க தெரியாதே என்று மெதுவாக மகானிடம் அந்த பக்தர் சொன்னார். அதனால் என்ன, தெரிஞ்சவரை படிக்க சொல்லு, இல்லனா யாராவது தெரிஞ்சவா படிச்சு காட்டட்டுமே. திருமுருகாற்று படை பாடல்கள் அவள் காதில் விழுந்தாலே போதும் என்று தன் கையை உயர்த்தி பக்தரின் தங்கைக்கு அருளாசி வழங்கினார். அவர்கள் எல்லோரும் வணங்கி மகானிடம் விடைபெற்று கொண்டு திரும்ப முயன்றார்கள். சற்று தூரம் வந்தவுடன் மடத்தின் ஆட்கள் அவர்களை அழைத்தார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு உபசரித்து அனுப்பணும்னு பெரியவா உத்தரவு என்று சொன்னபோது அந்த பக்தர் வியந்து போனார். அந்த மாதிரி ஒரு தீவில் எதுவும் சாப்பிட கிடைக்காது, இவர்களும் ஊருக்கு திரும்பி போய் தான் சாப்பிட வேண்டும். இது அந்த மனித தெய்வத்துக்கு தெரியாதா? தன் பக்தர்களை எப்போது அவர் பட்டியலோடு அனுப்பியிருக்கிறார்? மகானின் கருணையை வியந்து போற்றிவிட்டு பக்தரின் குடும்பம் வடை பாயசத்துடன் விருந்து சாப்பிட்டு விட்டு ஊர் திரும்பினர். மகான் சொன்னவாறே தங்கையிடம் திருமுருகாற்றுப்படை புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னார்கள். 1 மாதம்தான் பூர்ண குணமடைந்தாள். மனக்கோளாறு உடல் கோளாறு முழுமையாக விலகி இயல்பு நிலைக்கு அவள் வந்தது காஞ்சி மகானின் பேருள்தான் என்கிறார்கள். மகானிடம் பரிபூரண சரணாகதி அடைந்தவர்களை அவர் என்றுமே மறந்ததும் இல்லை, கைவிட்டதும் இல்லை. அதேபோல் முருகனுக்கு விசேஷமான நாட்களில் இந்த திருமுருகாற்றுப்படையை படிக்கும் பொழுது அனைவருக்குமான செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்றும் மகா பெரியவா கூறியுள்ளார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.